Siva Siva Vetri, Nama Nama Vetri, Sivaya Sivaya Vetri. Siva Siva Vetri, Nama Nama Vetri, Sivaya Sivaya Vetri. நிதான வெற்றி நிரந்தர வெற்றி ஃபார்மட் முறையில் நிச்சயம் நிம்மதி தேடும் மானிட இனமே ஃபார்மட் கணிதம் சத்தியம் நிதான வெற்றி நிரந்தர வெற்றி ஃபார்மட் முறையில் நிச்சயம் நிம்மதி தேடும் மானிட இனமே ஃபார்மட் கணிதம் சத்தியம் மாற்றங்கள் செய்திடு பெயரிலே முன்னேற்றங்கள் பெறுவாய் உலகிலே மாற்றங்கள் செய்திடு பெயரிலே முன்னேற்றங்கள் பெறுவாய் உலகிலே நிதான வெற்றி நிரந்தர வெற்றி ஃபார்மட் முறையில் நிச்சயம் நிம்மதி தேடும் மானிட இனமே ஃபார்மட் கணிதம் சத்தியம் முடியவில்லை மகாதன் சேகர் ராஜா வகுத்த குணங்களுக்கு ஈடு இணையில்லை நம 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 சிவ 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 வெற்றி 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 கடவுள் சொன்ன ரகசியம் யாதும் நமக்கு தந்தாரு என் கணித கடவுள் போலே நின்று நன்மை செய்தாரு நம 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 சிவ 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 வெற்றி 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 மருத்துவர் போல நோய்கள் தீர்த்து மனிதம் வென்றாரு மகத்துவம் கோடி அறிந்த பின்பும் சேவைகள் செய்தாரு நாட்டில் நடக்கும் தீமைகள் அகற்றும் வழிகள் கண்டாரு மக்கள் வாழ்வில் பெயர்களை மாற்றி வெளிச்சம் தந்தாரு நிதான வெற்றி நிரந்தர வெற்றி ஃபார்மட் முறையில் நிச்சயம் நிம்மதி தேடும் மானிட இனமே ஃபார்மட் கணிதம் சத்தியம் வணக்கம் நேயர்களே, இது ஃபார்மட் நியூமராலஜி. இது எண்களின் சாம்ராஜ்யம். இது முழுக்க முழுக்க எண்களை மையமாக கொண்டு ஐயா மகாதன் சேகர் ராஜா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இன்னும் சொல்ல போனால் ஆஸ்ட்ராலஜிக்கும் ஃபார்மட் நியூமராலஜிக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லைங்க. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்களா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சிவ சிவ வெற்றி நம நம வெற்றி. வணக்கம் ஐயா. ஐயா, ஃபார்மட் நியூமராலஜி நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா, இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதிக்கு போயிடலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்களின் ஹார்ஸ் பவர். ஸோ ஹார்ஸ் பவர் அப்படின்னா என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எண்களின் ஹார்ஸ் பவர் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நீங்கள் போன விளக்கங்களில் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி எந்த எண்ணுக்கு என்ன மாதிரியான ஹார்ஸ் பவர் இருக்குது, அதை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்கள் ஐயா. கண்டிப்பாக அதான், ஹார்ஸ் பவர்னா மனித சக்தி தான். இந்த மனிதர்கள் என்றாலே அவர்களுக்குன்ற ஒரு சக்தி இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக அந்த சக்தியை எப்படி வெளியே கொண்டு வருதல் தான் முக்கியம். அதுக்கு வந்து காரணம் வந்து பெயர் தான் எல்லாத்துக்குமே. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருடைய பிறந்த தேதி 13 எண்ணுன்னு எடுத்துக்கொள்ளுங்கள். 13 எண்ணுக்கு வந்து ஆக்சுவல் ஆர்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னாக்காவே 5000 ஹார்ஸ் பவர் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு ஹார்ஸ் பவர் கட்டாயம் உண்டு. இல்லாமல் ஹார்ஸ் பவர் இல்லாமல் எந்த எண்ணும் கிடையாது, அதனோட விகிதம் தான் மாறும். 13 எண்ணுக்கு வந்துட்டு ஹார்ஸ் பவர் 5000 இருக்கும். அதே நேரத்தில் அதே 13 எண்ணை நாம் 13 எண்ணில் கிரியேட் பண்ணாலும் சரி, அல்லது 13 எண்ணை கிரியேட் பண்ணாலும் சரி, அதனுடைய ஆர்ஸ் பவர் 500,000 உயர்ந்து போகும். அதனால தான் நம்ம ஃபார்மட் நியூமராலஜி படி பெயர் அமைக்கும் போகும்போது டிராஸ்டிங்காக, அதாவது மிக அதிகப்படியான ஒரு பவரை வந்துட்டு உடனே எதிர்பார்க்கறது முடியுது நடக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ அதனால் வந்துட்டு எண்களின் அந்த ஆர்ஸ் பவர்னு வந்துட்டு வழக்கமாக தேதியில் உள்ள பவரை காட்டிலும் கிரியேட் பண்ணுற எண்களுக்கு தான் பவர் அதிகங்கிறது இதன் மூலமாக உலகம் முழுவதும் அனைவரும் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக ஐயா, நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜி நிகழ்ச்சியில் நிறைய புது புது விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. அதே போல் இந்த ஒரு விஷயமும் ரொம்ப புதுமையானதாகவும் இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள தகவலாகவும் இருக்கும் நம்புகிறேன் ஐயா. நன்றி ஐயா. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி
ஃபார்மட் நியூமரலஜி 4/5A சிங்காரம் தெரு விவேகானந்த நகர் ராமாபுரம் சென்னை 89. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9940423555, 9940463555, இமெயில் format729@gmail.com. ஐயா, இப்ப நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்கு போயிடலாம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஃபாலஜி. இந்த பகுதியில் சிக்னேச்சர் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் முக்கியமானதாக இருக்குது, அது எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல சேஞ்சஸை கொண்டு வரப்போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தான் சொல்லிட்டு வரீங்க. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க ஐயா? கண்டிப்பாம்மா, இந்த கிராஃபாலஜின்றது நம்ம கையெழுத்து இடுவது. நாம் கையெழுத்து இடுவது தான் நம்ம தலையெழுத்தை, நம்மளது கையெழுத்து நமக்கே நமக்கு தெரியாமல் நமக்கு முன்கூட்டி நம்மளது வாழ்க்கை ரகசியத்தை நம்ம கையெழுத்து மூலமாக நாமளே அதை போட்டு வைத்து கொள்கிறோம், முன்கூட்டி தெரிவித்து வைக்கிறோம். அப்படி அது என்னங்கிறத நாம் புரியாததுனால தான் அந்த என்ன கையெழுத்து போட்டோமோ அந்த வாழ்க்கையை அதில் நோக்கி போயிடும். சிறப்பாக போட்டால் நல்லதாக போட்டால் நல்லபடியும் இருக்கும், மாற்றி போட்டால் மாறுதல், என்ன போட்டோமோ அதான் நடக்கும். உதாரணத்திற்கு ஒருத்தர் கையெழுத்து போடுறார், அழகாக போகிறார், ஆனால் பொதுவாக வந்துட்டு கையெழுத்து என்பது 45 டிகிரி இருக்கணும், 45 டிகிரி இருக்கணும். இது வந்து பொதுவானது, அது ஏஜ் மாறும்போது மாறும். அதை நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறேன். காமனாக வந்து போடுறது கையெழுத்து வந்துட்டு பொதுவாக எல்லோரும் போடுறது 45 டிகிரி இருக்கணும், ஸ்லாண்டிங்காக இருக்கணும். இப்போ ஒருவர் கையெழுத்து 45 டிகிரிலையும் போடுறாரு, இல்லை டிகிரியே போடாமல் ஏதோ போடுறாருன்னு கூட அவர் வசதிக்கு அது விஷயம் தெரியாமல் போடுறாரு. போட்டு முடிச்சுட்டு கையெழுத்தும் போட்டு முடிச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு சுழிச்சிட்டு திருப்பி இப்படி முடிச்சுட்டு கடைசியில் தனியாக ஒரு கோடு தனியாக நிற்கும். அப்படி கையெழுத்து அப்படி யாருன்னா போடுவர்களாக இருப்பேயுமானால், கையெழுத்து அப்படி போடுறாங்க முடிக்கிறாங்க கடைசியில் அப்படி சுழிச்சிட்டு ஒரு லைன் மட்டும் தனியாக அது எது மேலேயும் போடாமல் லாஸ்ட்டில் அப்படி தனியாக நிற்கணும். அப்படி இருந்தால், அப்படி கையெழுத்து போடுறவங்க யாராக இருந்தாலும் அது என்ன, அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய இண்டிகேஷன் என்ன, பின்னால் இவர்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கப்போகுது, அவர் கையெழுத்து அவர்களுக்கு சூசகமாக ரகசியத்தை சொல்லுது, அந்த என்ன ரகசியங்கிறது நான் சொல்கிறேன். அப்படி இருந்ததுனால் யார் அந்த கையெழுத்து போடுறாலும் அவர் வந்துட்டு தனிமைப்படுத்தப்படுவார், அவரையே அவர் தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும், அல்லது அந்த வீட்டிலேருந்து அவர் விலக்கி வைக்கப்படுவார். எப்படினாலும் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை வீட்டை விட்டு வெளியேறிடுவார், எதுனாலும் நடக்கும். மொத்தத்தில் தனிமைப்படுத்தப்படுவார் அப்படிங்கிறது தான் அந்த கையெழுத்து அவர்களுக்கு முன்கூட்டி உணர்த்துகிறது. அதை தொடர்ந்து செய்தால் அதான் நடக்கும் அவர்களுக்கு, அது செகண்ட் ஆஃப் லைஃப்பில் அவங்க பார்க்கணும் அது. ஸோ அதனால் கையெழுத்து, நான் சொன்ன மாதிரி உங்கள் கையெழுத்து உங்கள் வாழ்க்கை ரகசியத்தை எப்படி இருக்க போகுதுங்கிறது முன்கூட்டியே உங்கள் தகவலை உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. அது என்னங்கிறது நம்ம நிகழ்ச்சி மூலமாக எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறேன், நிச்சயமாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஃபார்மட் நியூமரலஜி 4/5A சிங்காரம் தெரு விவேகானந்த நகர் ராமாபுரம் சென்னை 89. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9940423555, 9940463555, இமெயில் format729@gmail.com. சிவ சிவ வெற்றி, நம நம வெற்றி. ஐயா, இப்ப நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்கு போயிடலாம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மட் வாஸ்து. இந்த பகுதியில் நம்ம ஒவ்வொருத்தருமே ஃபாலோ பண்ண வேண்டிய வாஸ்து டிப்ஸ் எல்லாம் தான் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க. இன்னைக்கு என்ன விஷயம் வாஸ்து பகுதியில் சொல்ல போறீங்க ஐயா? லட்சக்கணக்கான டிப்ஸ் இருக்குது அதில், வாஸ்து பிரகாரம் செய்கிறது. ஏன்னா நம்மளோட வீடு, ஒரு நம்ம வீடு இங்கே இருக்கிறோம், எதிர் வீடு வேறு இடத்துல இருக்கும் நம்ம நினச்சிட்ருப்போம். இங்கே வாஸ்து பிரகாரம் நாம் செஞ்சால் வெளி வீட்டினுடைய அமைப்புக்கு அவங்களுடைய இதை கூட நம்ம இங்கேருந்து வாஸ்தில் நமக்கு வந்துட்டு டிசப்பன்ஸ் வந்துடும். ஓகே, அந்த மாதிரி வாஸ்துலாம் அவ்வளோ பவர் இருக்குது, ஒரு ஒரு சின்ன சின்ன இன்ச்சி கூட பவர் இருக்குது. சரி, அது இருக்கட்டும், அது வேறு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுவோம். இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்ல போகிறீங்கன்னாக்கா, வடகிழக்கு பகுதியில் நியூலி மேரிடு புதுமண தம்பதிகள் அங்கே இருத்தல் கூடாது. வடகிழக்கு பகுதியில் திருமண தம்பதிகள் அங்கே இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்தால் அந்த இடத்தில் அவர்களுக்கு, அவர்கள் கருவுற்று பிற்காலத்தில் குழந்தையே பிறக்குது அப்படி என்றால்,
அது பிறக்கும் குழந்தை மனநிலை பாதிக்கப்பட்டதாக இருக்கும், மென்டல் லிட்டரடாக இருக்கும். ஏன்னா வடகிழக்கு பகுதி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடம், எல்லோரும் நினைப்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மொத்தத்தில் வாசு வந்து பொதுவாக யாரும் சாதாரணம் எடுத்துக்கூடாது. அதனால் வந்துட்டு அது நம்ம சொல்கிற எதாவது சொல்ல, இதெல்லாம் சித்தர்கள் பார்க்கக்கூடிய வழக்கமாக எல்லோரும் சொல்கிற அப்போலாம் இல்லை, இது ரொம்ப பவர்ஃபுல்லானது இது. அதனால் வந்துட்டு வடகிழக்கு பகுதியில் மட்டும் அதுக்கு தான் அந்த இடத்துல என்ன இருக்கணும்னா அந்த இடத்துல பூஜை அறை இருக்கலாம், எஸ்பெஷலி வந்துட்டு பெட்ரூமு இருக்கவே கூடாது. பெட்ரூம்னு இருந்தால் இது நடக்கும், அது நியூலி மேரிடுக்கு அது கட்டாயமாக ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நடுத்தர வயசில் உள்ளனாக்கா உடல்நிலையை பாதிக்கும். அப்படிலாம் ஏன் சொல்லுதுனாக்கா இங்கே இருக்காதிங்கன்னு சொல்லுது, அது மீறி நாம் இருக்கும் போகும்போது நமக்கு இந்த மாதிரி சிக்கல் கொடுக்குது. ஸோ அது இருக்கக்கூடாது தான் அதனுடைய இண்டிகேஷன். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஆனால் நம்ம நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் திருத்திப்பாங்கன்னு நம்புறோம் ஐயா. நன்றி ஐயா. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஃபார்மேட் நியூமரோலஜி, 4/5A சிங்காரம் தெரு, விவேகானந்த நகர், ராமாபுரம், சென்னை 89. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9940423555, 9940463555, இமெயில் format729@gmail.com. சிவ சிவ வெற்றி, நம நம வெற்றி. ஐயா, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில பார்க்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான பகுதி தான் பெயரின் முதல் எழுத்து. சிவாய சிவாய வெற்றி. இந்த பகுதியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்கள் வந்து பிறந்த தேதியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு என்ன எழுத்தில் முதல் எழுத்து ஸ்டார்ட் ஆகி அவங்களோட பேர் அமைஞ்சதுன்னா என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தான் இந்த பகுதியில் சொல்லிட்டு வரீங்க. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க ஐயா? கண்டிப்பாம்மா. ஆமாம், பெயரின் அல்பா பெட்டிகள் என்று முதல் எழுத்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா அதுதான் வந்துட்டு அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அது அவங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா சில நேரத்தில் பார்த்திங்கனாக்கா நான் அதனால தான் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது கூட நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைப்பேன். சில குழந்தைகள்லாம் ஹெல்த்திலே பை பர்த்திலே தொந்தரவு இருக்கும். நான் என்ன பேர் கொடுத்தனோ அந்த பேரை வந்துட்டு அந்த குழந்தைக்கு மதர் ஃபீட் பண்ணும்போதே அந்த பேரை உச்சரிச்சினாக்கா அது ரெக்கவர் ஆயிரும். அவ்வளோ பவர்ஃபுல். அதுமாரி கொடுத்து இப்போவும் கொடுத்துட்ருக்குறேன். அந்த குழந்தைக்கு உடல் ரீதியாக தொந்தரவு இருந்தாலும் நான் கொடுத்த பேரை மதர் ஃபீடிங் இருக்கும் போகும்போதே அந்த பேரை அந்த குழந்தை காதில் இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் ஃபீடிங் இருக்கும் சொல்ல சொல்ல சொல்லக்க நார்மலாக என்ன இருக்கோ அதை தாண்டி வந்துட்டு நல்லது விஷயம் நடந்துடும். எதுக்காக சொல்லணும்னா அவ்வளோ பவர்ஃபுல்லானது. எனக்கு இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரேன், சப்ஜெக்ட்டு என்ன அவ்வளோ பவருங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அடுத்ததாக வந்துட்டு இப்போது ஒருவர் பிறந்த 24ஆம் தேதி பிறந்திருக்கிறார்கள். அவருடைய பெயரின் முதல் எழுத்து வீலி இருந்தால் ஸோ அவங்க லைஃப்பை வந்து அனைத்தும் ஃபுல்ஃபில் கிடைக்கும். எஜுகேஷன்லேயும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, கெரியர்லேயும் சரி, மொத்தத்தில் லைஃபே ஒரு ஃபுல்ஃபில் லைஃபை அவங்க எதிர்பார்க்கலாம். அதே 24ஆம் தேதியில் பிறந்து முதல் எழுத்து அவர்கள் எஸ் என்ற எழுத்தில் துவங்கியிருந்தால் நிச்சயமாக உடல் பருமனாக ஆகிவிடும், ஃபேட் ஆயிரும். அது அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது, என்ன செஞ்சாலும் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். அதனால் பெயரின் முதல் எழுத்து சரியாக வைத்தால் சரியான லைஃபை எதிர்பார்க்கலாம், மாற்றி வைத்தாலும் அதுக்குண்டான லைஃப் தான் கிடைக்கும். ஸோ நிச்சயமாக இது இந்த டிப்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சரியான எண்களுக்கு அதற்கு ஏற்ற முதல் எழுத்து இருக்கும் பொழுது வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்கும், அப்படி இல்லைன்னா உடல் பருமனுக்கெல்லாம் கூட நம்மளுடைய எண்கள் வந்து காரணமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. நன்றி ஐயா. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஃபார்மேட் நியூமரோலஜி, 4/5A சிங்காரம் தெரு, விவேகானந்த நகர், ராமாபுரம், சென்னை 89. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9940423555, 9940463555, இமெயில் format729@gmail.com. சிவ சிவ வெற்றி, நம நம வெற்றி. ஐயா, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது டிப்ஸ். சிவ சிவ வெற்றி, நம நம வெற்றி, சிவாய சிவாய வெற்றி. இந்த பகுதியில் பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய சில நல்ல விஷயங்களை தான் டிப்ஸாக கொடுத்துட்டு வரீங்க. இன்றைக்கி என்ன டிப் கொடுக்க போகிறீங்க ஐயா? மச்சங்கள் அதுவும் நம்ம வாழ்க்கையை
முன்கூட்டியே தெரிவிக்குது. வாழ்க்கை நாம் மேலே வரப்போகிறோம், மேலே வருவதற்கு அந்த மச்சங்களும் ஒரு காரணமாக இருக்கும். பொதுவாக யாருக்கு மச்சம் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத புலப்படாத இடத்துல மச்சம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அந்த அப்போ தான் அது மச்சம், மச்சத்துக்குண்டான அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். சில வெவ்வேறு இடத்துல வேரியேஷன் பிளேஸில் எங்கெங்கன்னா இருந்தாலும் அது இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ உதட்டுக்கும் நமது உதட்டுக்கு மேலே மச்சம் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் மிக உயர்ந்த இடத்துக்கு சென்றுவிடும். எதிர்பார் அவர்களுக்கே அந்த வாழ்க்கை கிடைக்குன்னு அவர்களே எதிர்பார்க்க மாட்டார்கள், அப்படி ஒரு வாழ்க்கையை அவள் கிடைத்து விடும். அதே மச்சம் அவர்களுடைய கட்ட விரல் மேலே இருந்தாக்கா கண்டிப்பாக அவர் லைஃப் எவ்வளவு அவங்க எவ்வளோ எஃபர்ட்ஸ் எவ்வளோ எனர்ஜியை கொடுத்தாலும் அவங்களுடைய லைஃப் மேலே வர்றதுக்கு கேட்டு ஓப்பனே ஆகாது. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ, எத்தனை வருஷம் ஆனாலும் ஸ்டார்ட் பண்ண இடத்துல தான் இருப்பாங்க. அவங்களால லைஃப்பில் கம் அப் வரவே முடியாது, மேலே வர முடியாது. ஸோ மச்சங்களுக்கு தான் காரணம் அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி எல்லாத்துக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாம் இருக்க வேண்டியதுன்றதுக்காக சொன்னேன். கண்டிப்பாக மச்சங்கள் கூட நம்மளுடைய அதிர்ஷ்டத்துக்கு ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதுலேயும் வந்து நம்மளால் பார்க்க இயலாத மச்சங்களுக்கு தான் பவரும் அதிகம்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம் ஐயா. நன்றி ஐயா. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஃபார்மேட் நியூமரோலஜி, 4/5A சிங்காரம் தெரு, விவேகானந்த நகர், ராமாபுரம், சென்னை 89. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9940423555, 9940463555, இமெயில் format729@gmail.com. ஐயா, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில பார்க்கக்கூடிய ஒரு இறுதி பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீக டிப்ஸ். சிவ சிவ வெற்றி, நம நம வெற்றி, சிவாய சிவாய வெற்றி. இந்த பகுதியில் ரொம்ப சிறப்பான ஆன்மீக தகவல்களை ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க. இன்னைக்கு என்ன ஆன்மீக டிப்ஸ் கொடுக்க போகிறீங்க ஐயா? திருமணம் தாமதமாகும் பெண்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் அப்படிங்கும்போது அவர்கள் வந்துட்டு வாராகி அம்மனுக்கு மொத்தம் 21 வாரம் வெள்ளிக்கிழமை செல்லணும். வெள்ளிக்கிழமை முடியலன்னா செவ்வாய்க்கிழமை செல்லலாம். போகும்பொழுது அடி பிரதர்ஷனம் போட வேண்டும். அரி பிரதர்ஷனம் மொத்தம் அவர்கள் வந்து 21 மாதத்துக்கு செய்ய வேண்டும். 21 மாதத்துக்கு செய்யும்போது இந்த அடி பிரதர்ஷனம், அதாவது வந்துட்டு கோயிலில் வளம் வந்தாலே அந்த தோஷங்கள் விலகும். அடி பிரதர்ஷனம் பண்ணும் போகும்பொழுது உங்களுக்கு வந்து தோஷத்தினுடைய தன்மைகள் முழுசாக வெளியேறிவிடும். ஏன்னா அடி பிரதர்ஷனுக்கு அவ்வளோ பவர். அதுவும் குறிப்பாக வாராகி அம்மனுக்கு முன்னாடி போயிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா அது இன்னும் சிறப்பு. குறிப்பாக வாராகி அம்மனுக்குன்னு மூலவர் உள்ள கோயிலுக்கு இன்னும் அதிக சிறப்பு. ஆனால் வாராகி அம்மனு தனி வந்து மூலவர் இருப்பது ரொம்ப குறைவு தான். மற்ற மூலவரோடு அது இருக்கும், பரவாயில்ல, அவன் போனாலும் தவறில்லை. அவங்க வீட்டில் அவங்க இருக்கு வசிக்க ஊரில் எங்கே இருக்கோ அங்கே 21 மாதத்துக்கு வாராகி அம்மனுக்கு அவர்கள் திருமணம் தாமதமாகிற பெண்கள் போயிட்டு வந்தால் நிச்சயமாக அந்த 21 மாதத்துக்குள் அவர்களுக்கு திருமணமே வந்து முடிந்துவிடும். முடிந்தாலும் அவங்க சென்று அதை அந்த மாதத்தை கழிச்சிட்டு அந்த அடிப்பிரதர்ஷனை கழிச்சிட்டு வந்தால் கல்யாணம் ஆகிட்டு போனால் கூட அந்த தோஷத்தை திருப்பி தொடராது. ஸோ நிச்சயமாக எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக, ஏன்னா வாராகி அம்மனோட ஒரு மிகப்பெரிய சக்தியை நீங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு எளிமையாக்கணும், நேயர்களுக்கெல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய இந்த ஒரு கேள்வி தான். ஸோ நம்மளுடைய நியர்பை ஏரியாவில் வாராகி அம்மனுடைய ஸ்தலங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம்மையா. இல்லை, வாராகி அம்மன் மேக்ஸிமம் சின்ன ஒரு டிப்ஸ் எப்படி சொல்லலாம்னாக்கா அம்மன் கோவில் அப்படின்னு இருக்குனாக்கா அதுக்குள்ளே வாராகி அம்மன் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக மேக்ஸிமம் அம்மன் கோவில் இருக்கிற இடத்துல இருக்கும். அப்படி இல்லைனாக்கா சிவன் கோயில் இருந்தாலும் அங்கே இருக்கும். மற்ற இடத்துல இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், இதில் கம்பல்சரி இருக்கும். எந்த அம்மன் கோயிலுன்னு மூலவர் இருக்கிற இடத்துல இருக்கும், சிவன் கோயிலுங்கிற மூலவர் இடத்துல வாராகி அம்மன் இருக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க, நன்றி ஐயா. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஃபார்மேட் நியூமரோலஜி, 4/5A சிங்காரம் தெரு, விவேகானந்த நகர், ராமாபுரம், சென்னை 89. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9940423555, 9940463555, இமெயில் format729@gmail.com. சிவ சிவ வெற்றி, நம நம வெற்றி.
நம்ம நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு பகுதியிலுமே நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே பயனுள்ளதாகவும் பின்பற்றக்கூடியதாகவும் இருந்துச்சு ஐயா. அதுலேயும் நம்ம வந்து குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்மளுடைய கிராஃபாலஜி பகுதியில் வந்து கையெழுத்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்ற ஒரு அழகான விளக்கங்களை கொடுத்துருந்தீங்க. அதே போல் ஆன்மீக டிப்ஸில் வாராகி அம்மனோட சக்தியையும் பெருமையையும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது நம்மளுடைய பொது டிப்ஸ் பகுதியில் நம்ம உதட்டுக்கு மேலே மச்சம் இருக்கும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை சிறந்த நிலையில் இருக்கும் அப்படின்ற ஒரு அழகான விளக்கங்களையும் கொடுத்துருந்தீங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு பகுதியிலுமே நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே பயனுள்ளதாகவும் பின்பற்றக்கூடியதாகவும் இருந்தது ஐயா. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய கிராஃபாலஜி பகுதியில் நம்மளுடைய சிக்னேச்சர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆன்மீக டிப்ஸில் வாராகி அம்மனுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் சொல்லியிருந்தீங்க. அதே போல் பொது டிப்ஸ் பகுதியில் நம்மளுடைய உதட்டுக்கு மேலே மச்சம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதே போல் நம்ம நிகழ்ச்சியில் வர ஒவ்வொரு பகுதியிலுமே நீங்கள் சொன்ன விளக்கங்கள் எல்லாமே ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு ஐயா. மீண்டும் ஃபார்மட் நியூமராலஜி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். சிவ சிவ வெற்றி, நம நம வெற்றி. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஃபார்மட் நியூமராலஜி 4/5A சிங்காரம் தெரு, விவேகானந்த நகர், ராமாபுரம், சென்னை 89. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9940423555, 9940463555, இமெயில் format729@gmail.com. சிவ சிவ வெற்றி, நம நம வெற்றி, சிவாய சிவாய வெற்றி. சிவ சிவ வெற்றி, நம நம வெற்றி, சிவாய சிவாய வெற்றி. நிதான வெற்றி, நிரந்தர வெற்றி, ஃபார்மட் முறையில் நிச்சயம். நிம்மதி தேடும் மானிட இனமே ஃபார்மட் கணிதம் சத்தியம். நிதான வெற்றி, நிரந்தர வெற்றி, ஃபார்மட் முறையில் நிச்சயம். நிம்மதி தேடும் மானிட இனமே ஃபார்மட் கணிதம் சத்தியம். மாற்றங்கள் செய்திடு பெயரிலே, முன்னேற்றங்கள் பெறுவாய் உலகிலே. மாற்றங்கள் செய்திடு பெயரிலே, முன்னேற்றங்கள் பெறுவாய் உலகிலே. நிதான வெற்றி, நிரந்தர வெற்றி, ஃபார்மட் முறையில் நிச்சயம். நிம்மதி தேடும் மானிட இனமே ஃபார்மட் கணிதம் சத்தியம். நிதான வெற்றி, நிரந்தர வெற்றி, ஃபார்மட் முறையில் நிச்சயம். நிம்மதி தேடும் மானிட இனமே ஃபார்மட் கணிதம் சத்தியம்.